கைலாசாவில் உணவகம் திறப்பதற்கு நித்யானந்தாவிடம் அனுமதி கோரிய பிரபல ஹோட்டல் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர் ஒருவர் புகார் அளித்துள்ளார் ஆழ்கடத்தல் கொலை வழக்கு பாலியல் புகார் என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள நித்யானந்தா கைலாசா என்ற நாட்டை உருவாக்கி அந்நாட்டிற்கென தனி கைலாசா ரிசர்வ் வங்கி கரன்சிகள் அச்சடித்து வருவதாக அவரே சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார் இந்த அதிரடி அறிவிப்புகளை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி என்று கைலாசாவிற்கு புதிய தங்க நாணயத்தையும் அறிமுகப்படுத்தினர் கைலாசா என்ற ஒரு நாடு இருக்கின்றதா என்பதே தெரியாத நிலையில் கைலாசாவில் உணவகம் அமைக்க அனுமதி வழங்குமாறு மதுரையைச் சேர்ந்த டெம்பிள் சிட்டி ஹோட்டலின் உரிமையாளரும் மதுரை மாவட்ட ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவருமான குமார் நித்தியானந்தாவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார் இதனிடையே அரசால் தேடப்படும் குற்றவாளிக்கு ஆதரவு தருவதாகவும் நித்தியானந்தாவை நல்லவர் போல் காட்டும் முயற்சியில் டெம்பிள் சிட்டி ஹோட்டல் உரிமையாளர் குமார் ஈடுபடுவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர் முத்துகுமார் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார்